அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் எண் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதில் எல்லாருக்கும் அப்படின்னா மனிதர்களாகிய பிறந்த எல்லோருக்கும், அதாவது அனைவருக்கும், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். பணிதல் அப்படின்னா அடங்குதல், அடக்கமாயிருத்தல், அடக்கம் எனும் அடக்கமுடைமை எனும் குணத்தை பின்பற்றுதல். இப்போ எல்லோருக்கும் நன்றாம், நல்லதை விளைவிக்கும் இந்த பணிதல் என்றும் குணம். இதில் நன்று ஆம் அப்படின்றதுல இந்த ஆம் நன்றாம் ஆம் அப்படின்னு பிரித்தோம்னா அது வந்து தகுதி அப்படின்ற ஒரு பொருளும் வருது. ஸோ இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த பணிதல் என்கிற குணம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறதால அது நம்மளோட தகுதியை வந்து உயர்த்தி காட்டும் அப்படின்ற மீனிங் இதில் எடுத்துக்கலாம். அவருள்ளும் இவங்க எல்லாருக்குள்ளேயும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னா செல்வர்களுக்கே அது இன்னும் ஒரு செல்வமாக கருதப்படும் அப்படின்ற மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது செல்வர்க்கேனா செல்வமுடையவர், பொருளுடையவர், பணமுடையவர், மிகுந்த வசதிகள் படைத்தவர்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து 16 விதமான செல்வங்களை பெற்றவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவர்களுக்குமே இன்னொரு ஒரு செல்வமாக, செல்வர்க்கே இன்னொரு ஒரு செல்வமாக கருதப்படும், தகைத்து அதாவது தன்மை உடையது. அவ்வாறு இன்னொரு ஒரு செல்வமாக செல்வர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதாக, தகுதி உடையதாக இந்த அடக்கமுடைமையானது கருதப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக அந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். எல்லோரும் மன அடக்கத்தை பின்பற்றி அடங்கி வாழ்வது அவர்களது தகுதியை உயர்த்தி அவருக்கு சிறப்பினை தரும். அதிலும் செல்வமுடையவர் அவ்வாறு இருப்பாரேயானால் அது அவர்கள் பெற்ற செல்வத்தோடு சேர்த்து மற்றொரு செல்வமாக கருதப்படும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.